களைவெட்டு இயந்திரத்தில் ப்ரஷ் கட்டுருங்க. இது வந்து ஒரு வேலை மட்டும் செய்யக்கூடியது இல்லைங்க, பலதரப்பட்ட வேலைகளை வந்து ஒரே மிஷின் செஞ்சிருங்க. இப்போ ஒரு ஆள் செய்கிற வேலையை இது ஒரு மணி நேரத்துலேயே களை வெட்டிடுங்க. இது அலுமினியம் வந்து தரையோட புள்ள கட் பண்ணி விடுறதுல இது ரொம்ப சிறப்பான வேலை செய்யுங்க. இதை மாற்றிக்கிறது ரொம்ப எளிதுங்க. நாம வந்து இது ஒரு காம்போ பேக்கர், 12 பொருள் வருதுங்க. 12 பொருள் தேவைப்பட்டா 12 வாங்கிக்கலாமுங்க. சரிங்க, எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னாங்கன்னா அவங்க எடுக்கிற பொருளுக்கு மட்டும் விலை கொடுத்து வாங்கிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க விவசாயிகள் வணிக மையத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய கருவிகளை பார்க்குறோம். ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்ம வணிக மையம் என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க விவசாயிகளுக்கு அப்படின்றத ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம். சார், நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் விவசாயிகள் சங்கத்தின் மூலமாக நாங்கள் இந்த விவசாய கருவிகள், அதாவது நாங்கள் வந்து உற்பத்தியாளர் நிறுவனம்ங்க. அதை உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஒரு 1000 பேர் கொண்ட விவசாயிகளுக்கு தேவையான கருவிகளை வாங்குறதுக்காக தீவனம் நறுக்கிற மிஷினையும் தார்ப்பாயும் ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய தேவைக்கு நாங்கள் பொருட்கள் வாங்கினோம். அதை மற்ற விவசாயிகளுக்கு குறைவான விலையில் கொடுத்துங்க. வணிக நிறுவனத்தில் விற்கிறத விட எங்ககிட்ட குறைவான விலையில் இருக்குங்க. அதனுடைய இதாக நாங்கள் எல்லா கருவிகளும் இப்போ விற்பனை பண்ணுறோம்ங்க. ஓகே, ஆரம்பத்தில் வந்து தீவனம் நறுக்கிற கருவியும் தார்ப்பாய ஆரம்பிச்சேன்னு சொல்லுவீங்க. எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க? சார், நாங்கள் 2014 ஆரம்பிச்சுங்க. சரிங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன விவசாய கருவிகள்லாம் நம்ம மையத்தில் இருக்குங்க? இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா களைவெட்டு இயந்திரங்கள் சின்ன விவசாயிகளுக்கு ஒரு 50 சென்டில் இருக்கிறவங்களுக்கு இருந்து பெரிய விவசாயிகள் வரைக்கும், அதாவது டிராக்டரை தவிர்த்து மீதி 10 HP வரைக்குமே, 2 HP 10 HP வரைக்குமான களைவெட்டு இயந்திரங்கள் இருக்குதுங்க. ஸ்ப்ரேயர் வந்து கை பம்பு 2 லிட்டர் ஸ்ப்ரேயரில் இருந்து நம்ம 50 mm டிராக்டரில் ஃபிட் பண்ணி அடிக்கிற பம்பு வரைக்குமான ஸ்ப்ரேயர்கள், எல்லா வகையான ஸ்ப்ரேயர்கள், அதாவது கை பம்புங்க, பேட்டரி ஸ்ப்ரேயரு, கரண்டில் ரன் ஆகிறது, பெட்ரோலில் ரன் ஆகிறது, இந்த மாதிரி 4 விதமான ஸ்ப்ரேயர் நம்மகிட்ட இருக்குதுங்க. தீவனம் நறுக்கிற மிஷின் வந்து ஒரு மாடு வச்சிருக்கிறவங்கள்டிருந்து பண்ணை வச்சிருக்கிறவங்க, அவன் 50 மாடு 100 மாடு வச்சுருந்தா கூட அதற்கு ஏற்ற வகையில் இருக்கிற வரைக்குமான அனைத்து விதமான தீவனம் நறுக்கும் இயந்திரங்களும் நம்மகிட்ட இருக்குதுங்க. ஓகே, நிறைய சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் சார்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து களைவெட்டு இயந்திரத்தில் ப்ரஷ் கட்டுருங்க. அது பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது வந்து ஒரு வேலை மட்டும் செய்யக்கூடியது இல்லைங்க, பலதரப்பட்ட வேலைகளை வந்து ஒரே மிஷின் செஞ்சிருங்க. அதாவது இது பெரும்பாலும் அதிகமாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒன்று களைவெட்ட பயன்படுத்துகிறாங்க, இன்னொன்று மாட்டுக்கு தீவனப்புள்ள இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வரப்புகள்லையும் வயல்வெளிகள்லையும் களைச்செடி முளைச்சிருந்துன்னா தரையோடு அடிச்சு வர்றதுக்கு, இந்த 3 முக்கிய வேலைகள் வந்து இது பெரும்பாலான விவசாயிகளுக்கு இது பயன்படுதுங்க. ஓகே, இன்றைக்கி வந்து முக்கியமான விவசாய வேலையில் பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்குது. அதில் நிறைய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் பிரச்சனை. ஆமாம், களை எடுக்கிறது வேலையாட்கள்ன்றது இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவாக ஆகிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் இந்த மிஷின் சப்போர்ட் பண்ணும் சார்? இப்போ இது களை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு இடையே ரொம்ப குறுகலான இடங்களில் 1 அடி கேப் இருந்ததுன்னா போதுங்க, 3/4 அடி அகலத்தில் களை வெட்டுறதுலேருந்து 1.5 வரைக்குமான பிளேடை மாற்றி போட்டுக்கலாங்க. அதில் வந்து இப்போ 3/4 அடி அப்படின்னு சொன்னால் ஒரு 2 செடிகளுக்கு இடையே 1 அடி தான் கேப் இருக்குது அப்படின்னா, வரிசைக்கு 1 அடி தான் கேப் இருக்குதுன்னா அந்த 1 அடிக்குள்ளே அந்த 3/4 அடி இதை பிளேடை போட்டுங்க, நம்ம களை வெட்டிக்கலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் செய்கிற வேலையை இது 1 மணி நேரத்துலேயே செஞ்சுருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு செஞ்சு முடிக்கிற இடத்த இது 1 மணி நேரத்துலயே களை வெட்டிடுங்க. ஓகே, ஒரு ஆள் வேலை அப்படி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க ஒரு ஆளுக்கு வந்து சராசரியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 500 ரூபாய் ஆகுது அப்படின்னா, ஸோ இதுக்கு எவ்வளோ பெட்ரோல் கன்சம்ப்ஷன் ஆகும் சார்? இது 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் ஓடக்கூடிய மிஷின் இருக்குதுங்க, 1 லிட்டருக்கு 2 மணி நேரம் ஓடக்கூடிய மிஷின் இருக்குது. சரி, 2-3 ரூபா இருக்குதுங்க. நான் முதல்ல வந்து ஒரே மிஷின் தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நான் அந்த காலப்போக்கில் அதனுடைய இப்போ நிறையா வந்துருச்சுங்க, புதுசாக மாடல் வந்துருச்சு. அதுக்கான விலைகளும், அதாவது விலையை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ஒரே இடத்துலையே 3-4 விதமான பொருட்கள் இருக்குது. பெரிய நிறுவனங்கள் தனக்கான தரத்தை வந்து நிர்ணயப்படுத்திட்டு அதுக்கான பிராண்டடாக இருக்குதுங்க. இப்போ வந்து யார் வேணாலும் பிராண்ட் பண்ணலாமுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம கேட்டுக்கிட்டால் நம்ம பிராண்ட்லயே கூட கொடுக்குறாங்க. அது மாதிரி யார் யார் என்ன குவாலிட்டியில் பொருள் வச்சிருக்காங்களோ அதற்குரிய விலை தான் அந்த மிஷினுக்கான விலையாக இருக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் களை வெட்டுறது தானே நிறைய வேலை செஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ப்ரஷ் கட்டரில் எத்தனை அட்டாச்மெண்ட் சார் கொடுக்குறீங்க? இப்போ நாங்கள் வந்து அட்டாச்மெண்ட் வந்து ஒரு 7 அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம்ங்க. 12 பொருட்கள் கூட வருங்க எக்ஸ்ட்ரா, அதனுடைய துணை பொருட்கள் என்னென்ன பயன்படுத்துறதுல. நம்ம பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டீத் பிளேடுங்க,
இது வந்து கடினமான செடிகளை வந்து கட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம வேலியோரத்தில் வரப்புகளில் தோப்புகளில் இருக்கிற கடினமான செடிகளை இது கட் பண்ணுறதுக்கு இது உதவுங்க. இது 3D பிளேடு வந்து தீவன புல்லாக இருக்கலாமுங்க, அதே மாதிரி கடினமான புல் இருந்தாலும் அறுக்கலாம், இந்த ரெண்டுக்கும் பயன்படுத்தலாமுங்க. ஆமாம், தீவன புல் கட் பண்ணலாமுங்க. அது பெரும்பாலும் தீவன புல் கட் பண்ணுறதுக்கு இது இந்த பிளேடு போட்டுக்குவாங்க. இது 40 புல் 80 புல்னு கிடைக்குதுங்க. சரி, இந்த பிளேடை போட்டு தீவன புல்லாக இருக்கும் பொழுது இந்த மாதிரிங்க, இதை பயன்படுத்திக்கிட்டா ஒரு கோர்வையா, இது பயிர் கோர்வைங்க, பேடிக்கான்னு சொல்லுவோம், நெல்லெல்லாம் அறுக்கும் பொழுது இப்படி ஒரு வரிசையா அறுத்து தள்ளுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இணைப்பு இது. ஓகே, இது பாத்தீங்கன்னா ரோப் கப்புங்க. இது வந்து இந்த நைலான் ரோப் தான் புல்லை வந்து கட் பண்ணுங்க. சரிங்க, புல்ல தரையோட கட் பண்ணிடுறது எப்படிங்கிறதையும் பார்க்கலாமுங்க. இது வந்து ஃப்ரீயா வந்துருங்க. அதோட நாம எக்ஸ்ட்ரா ஒன்று இது கொடுக்குறோங்க, அலுமினியம் ட்ரிம்மர். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக சுற்றும் பொழுது கல்லில் இது பட்டுச்சுன்னா உடஞ்சிரு பிளாஸ்டிக்கு. சரி, அதுக்கு போல நம்ம இந்த அலுமினியத்தில் கொடுக்குறோங்க. இது மாத்திரைக்கு இதுலேயே 10 விதமான பொருள் வருதுங்க இந்த அலுமினியத்திலேயே. ஓகே சார், நீங்கள் உங்கள் சார்பில் எத்தனை கொடுப்பீங்க? விவசாயிகள் எத்தனை வாங்கிக்கலாம் சார்? இல்லை, அது வேணுங்கிறத வாங்கிக்கலாங்க. நாம வந்து இது ஒரு காம்போ பேக்காக கொடுக்குறோங்க. பழம் போல் எத்தனை வருங்க? நம்ம 12 பொருள் வருதுங்க. சரி, 12 பொருள் எத்தனை வாங்கிக்கலாங்க எக்ஸ்ட்ரா? இல்லை, அவங்களுக்கு 12 பொருள் தேவைப்பட்டால் 12 வாங்கிக்கலாமுங்க. சரிங்க, எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னாங்கன்னா இப்போ நம்ம இதை ஒரு விற்பனை விலை என்ன அவங்களுக்கு சொல்கிறோமோ அதே விலையை கழிச்சுக்குவோங்க. பெரும்பாலான கடைகளில் பார்த்தீங்கன்னா வேண்டாம்னு சொன்னால் 300 ரூபா கழிச்சுக்கிறம்பாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா 500 ரூபாய்ம்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம என்ன விலை சொல்கிறோமோ இப்போ 500 ரூபாய்னா 500 ரூபாய்க்கு கழிச்சுக்குவோங்க. வேண்டாம்ட்டாங்கன்னா இதுக்கு 500 ரூபாய் கழிச்சிட்டு மீதி அவங்க எடுக்கிற பொருளுக்கு மட்டும் விலை கொடுத்து வாங்கிக்கலாம். அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். ஆமாங்க, அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாங்க. ஓகே, அடுத்து என்ன சார்? இது அதே தானுங்க. இது அலுமினியம் வந்து தரையோட புல்லை கட் பண்ணி விடுறதுல இது ரொம்ப சிறப்பான வேலை செய்யுங்க. இதை மாற்றிக்கிறது ரொம்ப எளிதுங்க. இந்த நட்டை கழட்டிட்டு உள்ள ஒரு அடிக்கு கட் பண்ணி நைலான் ரோப்பு கட் பண்ணி உள்ள வச்சு தேய்மானாகும். நம்ம அடிக்கிறத பொறுத்து, அடிக்கும் போது கடினமான புல் அடிச்சதுன்னா கட் ஆயிரும், இல்லைன்னா அது தேய்மான கொடுத்துட்றீங்க. ஆமாங்க, இது நாம ஒரு 5 மீட்டர் கொடுப்போம், தேவைப்பட்டா 50 மீட்டர் பாக்ஸா இருக்குதுங்க, அப்படி வாங்கிக்கலாங்க, தனியாகவும் வாங்கிக்கலாங்க. ஓகே, அடுத்து சார், இது பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்கு இதுதான் பயன்படுத்துறதுங்க. இது பார்த்தீங்கன்னா 3/4 அடி 1/2 அடின்னு இருக்குதுங்க. இந்த பிட்டை மட்டும் தனியாக மாற்றி போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு பண்ணும்போது இதுக்கு கிரீஸ் அடிக்கணுங்க மெயின்டெனன்ஸுக்கு, அதுக்கு இந்த கிரீஸ் கன் இதுலேயே வந்துருங்க. சரிங்க, இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ட்ரிம்மர், ரோப் கப், இதெல்லாம் போட்டு புல் அடிக்கும் பொழுது அதனுடைய துகள்கள் வந்து கண்ணை தாக்காத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப் கார்டு கொடுத்துருவோங்க. இது அதில் நம்ம மொத்த பேக்கேஜ்லேயும் அதில் வந்துருங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் இருக்கிற பொருள் தான் நம்ம கொடுக்குறதுங்க. இதில் எது வேணுமோ வாங்கிக்கலாங்க, வேண்டாங்கிற பொருளுக்கு விற்பனை விலையிலேயே லெஸ் பண்ணிக்கலாங்க. இது தவிர அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடர்லேயே இந்த பிளேடை மட்டும் கழட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. கல் அதிகமாக இருக்கிற காட்டில் இந்த பிளேடு செட்டு போடலாங்க. இது வேணும்னா இது வாங்கிக்கலாங்க, இந்த டைப்பில் இருக்குதுங்க, எது வேணுமோ அது வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் வந்து கல் அதிகமாக இருக்கிற இடத்துல பயன்படும். ஆமாங்க, எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கலாம், தனியாக காசு கொடுத்துங்க. சரி, இல்லை அதற்கு பதிலாக இது வேணும்னாலும் இது வாங்கிக்கலாங்க. ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா அதுலேயே வாய்க்கால் போடுறதுக்கு வட்டப்பாத்தி போடுறதுக்கு மரக்கன்னெல்லாம் நடுறோம் இல்லைங்களா, அதை சுற்றி வட்டப்பாத்தி போடுறதுக்கு, தண்ணி தேங்குறக்காக போடுறதுக்கு, தண்ணி போகிற பாதை வாய்க்கால் போடுறதுக்கு இந்த பிளேடை போட்டு பயன்படுத்தலாங்க, அதையும் பார்க்கலாங்க எப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செயின்ஸாங்க. இப்போ நம்ம மரக்கிளையில் கவாத் பண்ணுறதுக்கு ஒரு 8 அடி 9 அடி வரைக்கும் ஆனால் ப்ரஷ் கட்டுற சைடு பேக் பயன்படுத்தி பண்ணலாங்க. இது பேக் பேக்காக இருந்ததுன்னா சௌரியமாக இருக்குதுங்க. இப்போ நாம் பார்த்து சைடு பேக் மாடலுங்க. ஓகே, இது வந்து மரக்கிளைகளை வந்து அறுக்கிறதுக்கு இது அட்டாச்மெண்ட் இருக்குதுங்க, தனியாக இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி 2 இன்ச் ஆழத்தில் கலரக்கூடிய புல் முளைச்சி வரும்போதே கலர்றதுக்கு இது தனியாக, இந்த மாதிரி 2-3 மாடல் இது மாதிரி நிறையா இருக்குதுங்க. இது மாதிரி தண்ணி இறைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு 10 அடிக்குள்ள ஒரு டேங்க்கு தண்ணி ஏற்றணும் அப்படின்னா ப்ரஷ் கட்டர்லேயே இதை மாட்டி தண்ணி ஏற்றிக்கலாமுங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து 13 அட்டாச்மெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் ஒரு சிலது மட்டும் எங்களுக்கு ஃபீல்டே வந்து எங்கள் டெமோ காட்ட முடியுமா சார்? நான் டெமோ பார்த்துடலாங்க சார், எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்த்துடலாங்க. இருக்குதுங்க. இது ட்ராலி பிரஷ் கட்டருங்க. சரிங்க,
இது பெரும்பாலும் தோப்புகளில் புல் அடித்து விடுறதுக்கு தோலில் சமக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுங்கிறவங்க இந்த மாடல் பயன்படுத்திக்கலாமுங்க. ஆனால் களை வெட்டுறதுக்கு கமர்சியல், அதாவது வயலுக்குள்ள களை வெட்டுறதுக்கெல்லாம்னா சைட் பேக் மாடல் தான். 98% சைட் பேக் மாடல் தான் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே 4 மாடல் இருக்குது, 4 கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, அதற்கு ஏற்றவாறு விலை வித்தியாசம் இருக்குதுங்க. நாம் பேசிக்காக இப்போ கொடுக்குறது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 மணி நேரம் ஓடக்கூடியதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1.5 to 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய இன்னும் 2 கம்பெனி இருக்குதுங்க. சரிங்க, இது 500 ரூபா விலை கூட வருங்க. 12,900 ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ரேட்டா சார்? ஆமாங்க சார், அது அந்த 12 பொருட்களோட பொருட்கள் வேண்டான்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையை. அடுத்த மாடல் சார் இதில்? இப்போ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டருக்கு 1.5 to 1.5 மணி நேரம் ஓடக்கூடியதுங்க. ஓகே, இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 13,400ங்க. இது வந்து 13,900ங்க. ஓகே, இது வந்து 1 லிட்டருக்கு அதே மாதிரி 1.5 to 1.5 மணி நேரம் ஓடக்கூடியதுங்க. இது இன்ஜின்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்க, இழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெல்லாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மொத்தம் எல்லாமே ஹெவி டைப்புங்க. இது வந்து 15,200 வருங்க. இதுங்களா? ஆமாங்க, இது 1 லிட்டருக்கு 2 மணி நேரம் ஓடக்கூடியதுங்க. 14,400 ரூபாய்ங்க. சரிங்க, ஓகே சார். இது வாங்கணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும்? என்ன டெலிவரி அனுப்புறீங்க சார்? சார், நம்ம சவுத் இந்தியாவில் எல்லா பக்கம் அனுப்புறேங்க சார், கொரியர் மூலம் அனுப்பிச்சு வச்சிடறா. சரி, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இப்போ இன்னைக்கு கூகுள் பே அந்த மாதிரி பணம் அனுப்பிச்சிருவாங்க. சரிங்க, அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் 1 மணி நேரத்துலேயே நம்ம புக் பண்ணிட்டு அவங்களுக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சிருவோங்க. சரி, 1 or 2 days தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரீச் ஆயிருங்க. ஓகே, 12,900 ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு சொல்லியிருந்தீங்க, இதுக்கு ஏதாவது வாரண்டி ஏதாவது இருக்கா சார்? சார், 6 மாதம் சர்வீஸ் வாரண்டி இருக்குது. அப்புறம் ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க. எந்த மிஷினாக இருந்தாலும் சின்ன சின்ன ட்ரபிள் இருந்தது நம்ம வீடியோ கால்லேயே சொல்லிடுவோம். மெயின்டெனன்ஸ் பற்றினா வீடியோ நம்ம தெளிவாகவே அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுறதுனால பெரும்பாலும் அவங்களுக்கு எந்த ட்ரபிளும் வர்றதில்லை. ஓகே, பெரும்பாலும் மெயின்டெனன்ஸ்னா என்ன சார் வரும் இந்த ப்ரஷ் கட்டர்? சார், இது ஆயில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஓட்டணும். ஒன்று, 1 மணி நேரத்துக்கு 1 முறை நிறுத்தி ஓட்டணும். அதிக ஸ்பீட்ல ஓட்டக்கூடாது, ரொம்ப ரேஸ் பண்ணி ஓட்டக்கூடாது. ஓகே சார். அப்புறம் நம்ம வீடர் பயன்படுத்தினாங்கன்னா கிரீஸ் அடிக்கணும், அதுக்கு தான் நம்ம கிரீஸ் கன் கொடுத்துறோம்ங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம விவசாயிகள் வணிக மையத்தில் முதல் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டரை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மிஷினரிஸையும் பார்க்கலாம். நன்றி சார். நன்றிங்க சார்.